கார்த்திகை தீபம் ஏற்றுவதன் ஆன்மீக அறிவியல் காரணம் என்ன பழையகள் விளக்குகளை ஏற்றலாமா சிவபெருமானின் பஞ்சபூத சொரூபங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது திருவண்ணாமலை ஒளி வடிவாக இறைவனை வழிபடுவதும் தீபத்தின் வழியாக நம் இல்லத்திற்கு அழைப்பதாகும் கார்த்திகை தீபம் ஏற்று எத்தனை விளக்குகள் பயன்படுத்த வேண்டும் அதன் அறிவியல் காரணம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட பாண்டிகை வருவது வழக்கம் அதில் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபம் மிக விசேஷமாக கொண்டாடப்படுவதும் வழக்கம் கார்த்திகை தீப திருநாள் விழா ஏன் கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் பஞ்சபூத சொரூபங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது திருவண்ணாமலை கோயிலில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது வழக்கம் கார்த்திகை தீப திருநாள் மற்றும் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கள்கிழமை அன்று வீட்டில் தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபடுவது வழக்கம் இதில் பழைய விளக்குகளை ஏற்றலாமா கூடாதா எத்தனை விளக்குகளை ஏற்றுவது இது போன்ற பல சந்தேகங்கள் பொதுவாக நமக்கு தோன்றும் இது போன்ற சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பழைய விளக்குகளை கார்த்திகை தீபம் ஏற்று பயன்படுத்தலாமா கார்த்திகை தீபம் ஏற்ற புதிய அகல் விளக்குகள் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களிடம் ஏற்கனவே பயன்படுத்திய விளக்குகள் இருப்பின் அதையே பயன்படுத்தலாம் அதில் ஏதேனும் பழுதடைந்திருந்தால் உடைந்திருந்தால் அதை ஒதுக்கி விடுவது நல்லது பழைய விளக்குகளை பயன்படுத்துவது தவறல்ல அதே சமயம் தலைவாசலில் வைப்பதற்காக இரண்டு புதிய விளக்குகளை பயன்படுத்துவது நல்லது தீபம் ஏற்ற எந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் தீபத்தை ஏற்ற நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துவதுதான் சிறந்தது கடைகளில் விற்கப்படும் மெழுகு விளக்குகளை பயன்படுத்துதல் கூடாது குத்து விளக்கு பயன்படுத்தலாமா தாராளமாக ஐந்து முக குத்து விளக்கில் நெய் ஊற்றி ஐந்து தீபங்களை ஏற்றி வீட்டு பூஜை அறை முன் அல்லது வெளியே வாசல் முன் வைக்கலாம் ஐந்து முக விளக்கு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றவும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்றால் வேண்டும் இருபத்தோரு விளக்குகள் ஏற்றுவது நல்லது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விளக்குகளை ஏற்றுவது அவசியம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதன் ஆன்மீக அறிவியல் காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டால் தீபத்தை ஏற்றும் போது முதலில் ஒரு விளக்கை ஏற்றி அதிலிருந்து மற்ற விளக்குகளை ஏற்றலாம் ஒளிவடிவாக இறைவனை வழிபடுவதும் இறைவனை தீபத்தின் வழியாக அழைப்பதாகும் தீபத்தின் ஒளியால் வீடு ஜொலிக்க விடுவதுதான் கார்த்திகை தீபத்தின் சிறப்பு மழை காலத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் ஆன்மீக நோக்கத்திற்காக மட்டும் இல்லாமல் மழை காரணமாக வீட்டில் அதிக ஈரப்பதத்தால் பூஞ்சைகள் சுவர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது படர்ந்திருக்கும் நம் வீட்டில் சாதாரணமாக வழிபாட்டின் போது ஓரிரு தீபங்களை ஏற்றுவோம் ஆனால் தீப திருநாள் அன்று பல தீபங்களை ஏற்றி வழிபடுவோம் அதனால் வீட்டில் ஈரப்பதம் குறையும் பூஞ்சைகள் குறைய வாய்ப்புள்ளது